அனைவருக்கும் வணக்கம். எங்களையும் வழங்கப்பா. இந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மரம் வந்து பலாசு மரம். தமிழில் இந்த மரத்துக்கு புரசு, பொரசு, புஞ்சன் அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது. மேலும் ஜார்க்கண்ட்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து சிஎஸ்கே கேப்டன் எம்எஸ் தோனி. ஆனால் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட மாநில மலர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பலாசு மரத்தோட மலர். இந்த மரத்தோட தனித்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மரத்தோட மலர்கள் அது வந்து பார்க்குறதுக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த தன்மையில் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த மரத்தை பார்த்தோம்னா காட்டில் வந்து ஒரு காட்டுத்தீ பரவண லுக்கை தரும். அதனாலேயே இந்த மரத்துக்கு காட்டுத்தீ மரம்னும் வேறு பேர் இருக்குது. இந்த மரத்தோட தண்டு பகுதியை ஒரு விதமான அரக்கு பூச்சி தாக்கும் போது அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிசின் இருக்குல்ல, அது வந்து ஒரு விதமான மெழுகு சத்துக்கள், கனிம உப்புகள், அப்புறம் வந்து அது வந்து அதிக ஸ்மெல் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறும். மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இதோட பிசின்லேருந்து எடுக்கக்கூடிய பொருளை வந்து ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு, இதை வந்து ஆர்கானிக்காக வந்து பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோலி பண்டிகைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது வந்து கலர்ஸ். அந்த கலர்களில் வந்து இந்த மரத்தோட பூக்கள்லேருந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய விதை எண்ணெய் இருக்குல்ல, அது வந்து கண்ணுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் ஆகவும், தோல் நோய்களுக்கு வந்து ஸ்கின் லோஷன் ஆகவும், வாத நோய் உள்ளவர்களுக்கு வந்து மசாஜ் எண்ணெயாகவும் பயன்படுது. இந்த மரத்தோட பூ மற்றும் இலை இதை வந்து வெந்நீரில் சூடாக்கி வடிகட்டி குடித்தோன்னா நாள்பட்ட வயிற்று வலி, சிறுநீர் பிரச்சனைகள் இதெல்லாம் குணமாகுவதாகவும் மருத்துவ குறிப்புகள் உள்ளன. கவனச்சிதறல், முதுகு வலி, எலும்பு முறிவு, மண்ணீரல் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை இதுக்கெல்லாம் ஏற்ற மருந்து இந்த மரம். மரம் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உகந்த மரம். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் வந்து பிரம்மத்தரு, அதாவது பிரம்மா இந்த மரத்தில் இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த மரத்தோட அடியில் இருந்து ஓய்வு எடுத்ததாகவும், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து தவம் செஞ்சதாகவும் புராணங்களில் இந்த மரம் இடம்பெற்றிருக்கு. மேலும் வட இந்தியாவில் பல பகுதிகளில் உயிர் பலி காளிக்கு கொடுப்பதற்கு பதிலாக இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய பூக்களை வந்து பலி பொருட்களாக வச்சு படைச்சிட்ருக்காங்க. சோழர்களுக்கும் இந்த மரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆமாம், கடற்கரை சோழர் கோயில்கள்லாம் இந்த மரம் வந்து முற்காலத்தில் வந்து தலவிருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்பொழுதுக்கு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோயில், இந்த கோயிலில் இந்த மரம் வந்து தலவிருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்சலங்காடு சங்கரானேஸ்வரர் இந்த கோயிலோட பழைய தலமரமும் இந்த மரம் தான். இந்த மரத்துக்கு என்னதான் பிரம்மத்தரு அப்படின்னு ஒரு பேர் இருந்தாலும் கல்பத்தரு மரத்துக்கு நிகரான குணங்களை உடையது இந்த பலாசு மரம். இந்த மரம் வந்து கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்து காலம் கடந்து நம்மள்கிட்ட இப்போ சில இடங்களில் இந்த மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். என்னையும் வழங்கப்பா அப்படிங்கிற நிலையில் தான் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை இப்போ இருந்து நம்ம நட்டுட்டு வந்தால் தான் இந்த மரம் அடுத்த தலைமுறையை சென்றடையும் போது இவங்களோட நானும் இருந்தேன் அப்படிங்கிற நிலையில் இந்த மரம் இருக்கும். நன்றி, வணக்கம்.